அண்ணா என்ன விலையில நடக்கு? 28. சரி, பல்லுலாம் எப்படிண்ணா இருக்கு? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. நல்லா ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அண்ணா. நல்ல உயரம், நல்ல கலர். வாயெல்லாம் இறங்கல. சரி அண்ணா, என்ன விலைக்கு கேட்குறாங்க? 23 வரைக்கும் கேட்டாங்க, கொடுக்கல. அப்ப என்ன எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? கூட ஒரு 1000 ரூபாய்க்காண்டி நின்றுட்டு இருக்கு. வந்ததுல பருவம் ஆடு. பல்லுலாம் எப்படின்னு இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. எப்படி சென்னையா இருக்கா? எப்படி சென்னதான். எத்தனை மாசம் இருக்கும்? 4 மாசம் இருக்கும். 1 மாசத்துல குட்டி போட்டுரும். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 21 ரூபா. 21. எவ்வளோ சொல்லி எவ்வளோ குறைச்சிங்க? 26 ரூபா. 26 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களே, இந்த ஆடு எப்படி பெருமா? பெரும். ஏ, எப்படி சொல்கிறீங்க? வச்சுருப்பீங்களா? ஒரு கணக்காக தானே வாங்கியிருப்பீங்க. ஆமாம். ஒரு திட்டத்தில் அது எப்படி? ஆமாம், 3 மாதத்துக்கு 2 மாதிரி என்னாலும் 10 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வந்துருக்கலாம். 2 ஈத்து. 2 ஈத்து எடுத்தா போதும், ஜம்முன்னு விற்றுடலாம். அசல் நம்ம கிடச்சிடும். ஜம்முன்னு ஒரு கடை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது கலர் என்ன கலர்ண்ணே? புளியம்போர் கலர். கொடியாட்டு கிடா புளியம்போர் கலர். பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. இந்த ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கிடால வந்து ஒரிஜினல் கிடாங்க கொடியாட்டு கிடா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம நெட்டு போக பார்த்து இது பண்ணிடலாம். நெட்டு போக நல்ல நிகழமா இருக்கும். சரி, நிகழமா இருக்கும். சரி, இந்த காலு, காது, கொம்பு அதெல்லாம் எதுவும் பார்க்கணுமா? சரிண்ணா, இது என்ன விலையில என்ன கிடக்கு? 28 ரூபா சொல்லிருக்கீங்க. 24 வரைக்கும் வந்துட்டு வந்துருக்கு. சரி, இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? கொடுக்கல. 26 கையில கொடுத்துடலாம். பயரமான ஒரு புளியம்போர் கிடா ஒன்று வாங்கியிருக்காங்க. காய அடிச்ச கிடா. அண்ணா எதுக்காக வாங்கியிருக்கீங்க? சர்ச்சைக்காக வாங்கியிருக்கேன். சர்ச்சைக்கு அசனத்துக்காண்டி? அசனத்துக்கு இல்ல. சரி, வாங்கியிருக்கேன். சரி, இது வந்து 23,700 ரூபாய்க்கு. 23,700. சரிண்ணா, எவ்வளோண்ணே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? ஒரு 28 ரூபா சொன்னாங்க. 28 ரூபா சொன்னாங்க. 23,700 வாங்கியிருக்கீங்க. விலை எப்படின்னு இருக்கு? நம்ம சந்தையில் எப்படி இருக்கு விலை? விலை பரவாயில்ல. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிட்டா? ஆமாம், எதிர்பார்த்த மாட்டேங்க. ஒரு உருப்படி தான் வாங்கணும்னு வந்தீங்களா? எப்படி இன்னொரு உருப்படி வாங்கணும்? இன்னொன்று உருப்படி வாங்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு. எந்த ஊருக்குண்ணே? எந்த ஊருக்கு? எந்த ஊர், எந்த கோயில்? சரி, உங்கள் சர்ச்சி பேர்? கிருபைநாதர் ஆலயம். கிருபைநாதர் ஆலயம். ₹30 கிடையாது. இடம்னா இடம் மதிப்பு என்னென்ன இருக்கும்? இடம் குட்டி 30 கிலோ தாண்டி வரும். 30 கிலோ தாண்டோம்னா? 30 கிலோ. உயிரிடம் 60 கிலோக்கு மேலே போவோம். ஆமாம், இடம் உயிரிடம் 65 கிலோ இருக்கும். 65 கிலோ இருக்கும். கறி மட்டும் 30 கிலோ நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளோ கடாய்கள் கொண்டு வந்தீங்க இன்றைக்கி? இதெல்லாம் நம்ம கடை தானே? எல்லாம் நம்ம கடை. சேகண்ணா வந்து கடா ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், எல்லா சந்தைக்கும் கடாய்கள் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. சரி அம்மா, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 9,500. நல்ல கணையா? அப்படி சின்ன கிடையாது. எத்தனை ஆடுகள் வாங்கினீங்க? ஒன்று தான் வாங்கினீங்களா? ஆமாம், இந்த ஒன்று தான் வாங்கினீங்க. எதுக்காக இந்த ஆடை பிடிச்சிட்டு போகிறீங்க? என்ன வளர்ப்புக்கா எப்படி? இது வந்து வளர்ப்புக்கு போகுது. சரி, அந்த சைடு வளர்ப்புக்கு கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க? யார் வந்து வளர்ப்பு கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க. கடை, மீன் கடை. மிகமான சைஸில் 3 பொட்டாடு. என்ன பொட்டை? பல்லுலாம் எப்படி இருக்குது? 3க்கும் 4 பல்லு 6 பல்லு. சரி, எல்லாம் சென்னையாக இருக்குமா எப்படி? எல்லாம் சென்னை தான். குட்டிலாம் கிடையாதா? குட்டியோட ஏன் வாங்கலை? குட்டி வரல. ஆடு மட்டும் தான் வந்திருக்கு. சரி, 3 சேர்த்து என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 36,000. ஏன் இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க? இதில் என்ன லாபம் இருக்குது? இந்த மாதிரி ஆடு வாங்கினா தான் குட்டி தரமாக இருக்கும். குட்டி தரமா இருக்கும். தொழில் பண்ண முடியாது. பெருகும். இந்த மாதிரி ஆடுகள் உயரமா இருக்கும். வேற விலையோட விற்கலாம். நல்ல விலையா விற்கலாம். எந்த ஊர்னே போகுது? திருநெல்வேலி. சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரம், நல்ல கலர். காய் அடிச்ச கடை. என்னண்ணே?
காய் அடிச்சது. ஆமா காய் அடிச்சது, காய் அடிச்சது. சரி, இதை பத்தி சொல்லுங்க, இந்த கடாவை பத்தி சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வருது? சாயலுடி. சாயலுடில இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இதெல்லாம் என்ன விலையில கிடக்குனே? இருக்கு கொண்டு போனா ஒரு சின்ன ஃபங்க்ஷனே முடிச்சிடலாம். சரி, எத்தனை உருப்படிகள் கொண்டு வந்தீங்க? வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் பரவாயில்ல. குடி குட்டி, மொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. சரி, எதுக்காக இதை வாங்கிருக்கீங்க? பாலுடி குட்டியை வாங்கினா ரொம்ப சிரமமே வளர்க்குறதுக்கு. அதான் ஒரு ஆள் கரைச்சி போட்டதுனால ஒரு மாதிரி வாங்கணும். ஓ, குட்டி போட்டு கரைச்சிட்டு? குட்டி இல்லை. சரி, அது இதை சேர்த்துக்கிடுமா? அது சேர்த்துடலாம். சில இது கொஞ்சம் பெரிய குட்டியை முட்டி தள்ளும் அப்படிங்கிறது. சேர்த்துடலாம். ரெண்டு நாள் சங்கடமா இருக்கு, சேர்த்துடலாம். சரி, இன்னைக்கு குட்டிகள் வரது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பால்வடி குட்டி, பால்வடி குட்டி வரவே இல்லை, வரவே இல்லை. இது ஒரு பால் பழக்கத்தினால ஒரு ஆட்ல இருந்து பேச்சு வாங்க பிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 1800. 1800. ரெண்டு குட்டி ஆடு. குட்டி நல்ல வெள்ளை கலர்ல போட்டிருக்கு. தாய் வந்து பாலா கண்டி. ரெண்டு குட்டி என்ன குட்டினா? கிடா குட்டி ஒண்ணு, பொட்ட குட்டி ஒண்ணு. சரி, என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? பதினாலு அப்படிங்கிறது வந்து சரியான விலை தானா? இந்த ரெண்டு குட்டி ஆடுக்கு சரியான விலை தான். ஏன் இந்த ஆடை பிடிச்சி வாங்கிட்டு போறீங்க? குட்டி நல்லா வளர்க்கும். சரி, சரி, அதுக்காக தான் வாங்கிட்டு போறீங்க. தம்பி, இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கியா? என்ன செம்மறி குட்டி வாங்கிருக்கீங்க? 4500 வாங்கிருக்கேன். ஏன் செம்மறி குட்டியை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கேன்? கோயிலுக்கு வளர்த்து கோயில் கொடுக்குறாப்ல. சரி, இது கடா குட்டி. என்ன விலை எப்படி இருக்கு? சரி, இந்த குட்டியை இன்னும் எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் தெரியல. அண்ணா வாங்கி போதா? எந்த ஊர்னா போதே? எந்த ஊருக்கு போதே? திருச்செந்தூர். கார்ல ஏத்தியாச்சா குட்டிய? கார்ல ஏத்தியாச்சா? பிடிச்சுக்கோங்க. நான் பிடிக்கிறேன். 7 குட்டி, எல்லாமே கடா குட்டியா? அண்ணா மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? அவ்வளோ குட்டின்னு சேர்த்து 40,000. பக்ரீத்துக்கு சந்தைக்கு வந்து இறங்கியிருக்கிற குட்டிகள் எல்லாமே எத்தனை பல்லு அப்படி இருக்கும்? ரெண்டா நாளா? ரெண்டு பல்லு, எல்லாமே ரெண்டு பல்லு. அண்ணன் கொண்டு வந்துருக்காங்க. மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 10 கடாய் கொண்டு வந்துருக்குறாங்க. எல்லாமே ரெண்டு பல்லு கடாய், எல்லாம் கொம்பு கடாய். ஒரு ஒச்ச மிச்சம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்கும். இடம்னா எவ்வளோ நேரம் இருக்கும்? 30 கிலோ வெயிட்லயும் இருக்கு, 25 கிலோவும் இருக்கு. சரி, ஒரு குட்டி என்ன விலை சொல்றீங்க? ஆவரேஜா மொத்தமா ரவுண்ட் பண்ணி ஆவரேஜா சொல்லுங்க. 45 கொடுத்தாச்சு. சரி, எந்த ஊருக்கு போகுதுண்ண? தூத்துக்குடி. தூத்துக்குடி போகுது. ஜோடி 45 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க. அண்ணன் இப்ப வார வாரமும் பக்ரீத் கடைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாமே. ஆனா சந்தைக்கு வந்தா உங்களை பாக்கலாமா? உங்க நம்பர் கொடுங்களேன். 77 77 78 08 40 50 55. மூக்காண்டி ஆட்டி வியாபாரி மூக்காண்டி. ஏன்னா எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்கு வியாபாரம்? சரி, நல்ல கலர், நல்ல உயரம். போங்க. கரும்பூர். ஆடு சென்னா இருக்கானே? ஆடு சென்னா எத்தனை மாசம் சென்னா இருக்கும்? 3 மாசம் சென்னா இருக்கும். இதுக்கு குட்டி கிடந்துச்சா? குட்டி பிரிச்சிருக்கீங்க இல்லை தனியாக தான் இருந்துச்சா? தனியாக தான் இருந்துச்சு. என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கீங்க? 15. எவ்வளோ சொன்னாங்க முதல்ல? 15 தான் சொன்னாங்க. 15 வாங்கிட்டீங்களா? 14,000 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கீங்க. ஏன் இந்த ஆடை பிடிச்சி வாங்கிட்டு போகிறீங்க? ஒரு குட்டியை வாங்கலாம், கடா குட்டியை வாங்கலாம், ரெண்டு குட்டியோட வாங்கலாம். பிடிச்சது வாங்கிட்டேன். ஆமாம், சென்னையாடு பிடிச்சிருக்கு. வீட்டில் போய் குட்டி போடணும்னு ஐடியாவில் வாங்கிட்டு போறீங்க? அந்த ஐடியாலாம் இல்லை. சரி, என்ன விலைக்கு? கோயிலுக்கு. திருப்திகரமா முடிஞ்சது இன்னைக்கு சந்தைக்கு.
புளியம்பட்டிக்கு திருப்திகரமா முடிஞ்சது. சரி, பிடிச்சதை வாங்கியாச்சு. ஆமா, நல்ல வளப்பான கடா. ரெண்டு ஆடு, இது ரெண்டும் ஆடு, அது கடாய். அது எதுல உள்ள குட்டி? வேற ஆட்டுல உள்ள குட்டி. நீங்க எப்படி, சம்சாரியா வியாபாரியா? விவசாயி. சரி, இந்த குட்டிகளை கொண்டு வந்திருக்கீங்க ஏன்? இந்த பொட்டாடுகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, கழிக்கிறீங்களா எப்படி? விவசாயத்துக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் செலவுக்கு பார்க்கலாம்னு பார்த்துருக்கீங்க. சரி, மூணு சேர்த்து என்ன விலை சொல்றீங்க? அந்த கடா குட்டியா என்ன விலை சொல்றீங்க? 11,000 சொல்றீங்க. இது ரெண்டும் 27 வரைக்கும் சொல்றீங்க. சரி, எப்படி கேக்குறாங்க வியாபாரிகள்? எப்படி கேக்குறாங்க? கேக்கல. ஏன், இன்னைக்கு விலை இல்லையா ஆடுகளுக்கு? சரி சரி, என்ன விலை வந்தா கொடுக்கலான் இருக்கீங்க? உங்களுக்கு கட்டுமான விலை 25 ரூபா. இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க என்ன? ரெண்டு கடா குட்டியா பட்ட குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி. இங்கிட்ட காட்டுங்க, ரெண்டும் கடா குட்டி. ஒரு 4 மாச குட்டி இருக்குமா? அது தெரியாது. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ராமானுஜம் புது. சரி, அங்கிருந்து இங்க வந்து குட்டி வாங்குறதுக்கான காரணம் என்ன? ரெண்டும் கடா குட்டி வாங்கிருக்கீங்க ஏன்? வெள்ளாட்டை குட்டி சௌரியமா இருக்கும், நிறைய பலவிதமான வெள்ளாட்டை குட்டி கிடைக்கும் சொல்லுவாங்க. சரி, அதை நினைத்து இங்க வரும். சரி, நீங்க நினைச்சது நடந்துச்சா? எப்படி ஓரளவு முக்காவாசி 75% நடந்துச்சு. சரி, ரெண்டு கடா குட்டி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ரெண்டு கடா குட்டியும் சேர்த்து 10,000. 10,000 விலை எப்படி இருக்கு? ஏன்னா வெளியூர்காரங்களுக்கு தான் சொல்லணும் விலைய. ஓரளவு தான் ஆடு ஒன்று வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஆனா பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? பல்லு 6 பல்லு, நல்ல பால் கட்டான ஆடு, நல்லா இருக்கு. சரி, இதுக்கு குட்டி இருக்கா? 3 குட்டியா அடா இது? சரி, 3 குட்டி எங்க? சரி, இதுல 1 குட்டி தான் வந்திருக்கோம். சரி, இதுல 1 குட்டி தான் வந்திருக்கு, இந்த குட்டி தான். இதுல குட்டி குட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? 3.5 மாசம் ஆகுது. 3.5 மாசத்துல அப்படி வளர்த்துருக்கா குட்டியா? நல்லா. அடுத்து ஆடு எதுவும் சென்னையா இருக்குமா? அப்படி 2 மாசத்துல சென்னை இருக்கும்னா? ஆனா இப்ப ஆடும் ஒரு குட்டியும் கிடக்கு, என்ன விலை சொல்றீங்க? 29. இது எப்படி நீங்க சொல்ற விலை தானே? எதுவும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓரளவு குறைக்கிற விலை. அது கடா குட்டியா? அந்த 1 குட்டி அது பொட்ட குட்டி தான். ஏன் இந்த ஆட்டுக்கு இவ்வளவு விலை சொல்றீங்க? வறுக்கும், நல்லா வறுக்கும். குட்டி எப்படி வளர்க்கும்? 10 ரூபாய்க்கு வித்துரும். 8 ரூபாய்க்கு குட்டி வளர்த்துருவான்.